வாங்க, இந்த மணமணக்கும் குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம். வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழம்பு மிளகாய்த்தூள். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் நம்ம மிளகாய்த்தூள் அரைச்சது, மறுபடியும் இந்த வருஷம் அரைக்க போறோம். இதுக்கு நமக்கு இப்ப என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் ஒண்ணுனா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வத்தல், இதுக்கு வந்து நான் இங்க பாருங்க, காஷ்மீர் சில்லி வத்தல், காஷ்மீர் சில்லி பாருங்க, இது காஷ்மீர் சில்லி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 200 கிராம் இதுல சேர்த்திருக்கேன். இது வந்து கலருக்காக தான், இதுல காரமே இருக்காது, கலருக்காக தான் சேர்த்திருக்கோம். வத்தல் வந்து நம்ம இப்போ 1/4 கிலோ கணக்குக்கு போட்டிருக்கோம். இது பாருங்க, 100 கிராம் பாக்கெட், இது 100 கிராம், இது 100 கிராம், இது 100 இது 100. இது சம்பா வத்தல், இது குண்டு வத்தல். நான் இது ரெண்டையும் தான் எப்பயுமே கலந்து அரைப்பேன். இது வந்து காரம் நல்லா இருக்கும், இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும், இது கலர் கொடுக்கும். இந்த மாதிரிதான் அரைக்கிறது. வத்தலுடைய கணக்குக்கு வந்து 1/4 கிலோ கணக்கு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வத்தல்னா அதே மாதிரி 1/4 கிலோ மல்லி. இந்த பாருங்க, இது 250 கிராம், இது 500 கிராம். 1/4 கிலோ ஈக்குவல் குவான்டிட்டி அரைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா 1 கிலோ வத்தலுக்கு 1.5 கிலோ மல்லி போடலாம். ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு கணக்கு போடுவாங்க, நான் இப்போ ஈக்குவலா போடுறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள், சாம்பாருக்கு கிடையாது, குழம்பு மிளகாய் தூள். சாம்பாருக்குன்னு சொன்னா நம்ம வத்தல் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், மல்லி கண்டிப்பான முறையில கம்மியா தான் போடணும், இல்லாட்டி மல்லி வாடை அடிச்சு அது குழம்பு மாதிரி ஆயிடும், சாம்பார் டேஸ்ட் வராது. அதனால இந்த மாதிரிதான் இது பண்ணலாம். இப்ப வத்தல் பார்த்தாச்சு, மல்லி பார்த்தாச்சு. சீரகம், 50 கிராம் சீரகம். உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், தோலி உளுந்து, இது 50 கிராம். வெந்தயம் 50 கிராம், மிளகு 50 கிராம், கசகசா 25 கிராம். கசகசா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவை இருந்தா போட்டுக்கோங்க, நான் போடுவேன் கசகசா. அதே மாதிரி சோம்பு 100 கிராம். பட்டை, இந்த பட்டை வந்து நான் சாம்பார் பொடியிலையும் சேர்ப்பேன், குழம்பு மிளகாய் தூள்லையும் சேர்ப்பேன். ஏன்னு சொன்னா இந்த பட்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. சில பேர் இப்ப கூட வெயிட் குறைக்கிறதுக்குலாம் இந்த பட்டையெல்லாம் டெய்லி கசாயம் வச்சு குடிக்கிறாங்க. அதனால நம்ம டெய்லி கசாயம் வச்செல்லாம் குடிக்க முடியாது, ஆனால் டெய்லி இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம். அதனால நம்ம பட்டை ஒரு ஒரு இது வந்து கிராம் கணக்கு வந்து 10 கிராம் பட்டை, 10 கிராம். பெருங்காயம், பெருங்காயம் உங்களுக்கு தேவைக்கு நீங்க எப்படி அதிகமா போடணும்னு போட்டுக்கலாம், கம்மியா போட்டுக்கலாம் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கடுகு 100 கிராம் போட்டிருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம், கடலை பருப்பு 100 கிராம். இந்த கணக்கு இந்த அளவு தான், 100 கிராம் 100 கிராம் தான். இதே இது நம்ம 1 கிலோ வத்தல் போட்டா 150 கிராம் 150 கிராம் போடலாம். நான் இப்ப 1/4 கிலோ வத்தல் தான் போடுறேன், அதனால இந்த அளவு. இதுதான் சாம்பார் பொடிக்கு. நம்ம இந்த வத்தல் இதெல்லாம் மல்லி இதெல்லாம் வெயில முதல்ல நல்லா காய போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். நான் எப்பயும் வறுத்துதான் அரைப்பேன். மஞ்சள் பொடி போட, மஞ்சள் கிழங்கு இதுல போட மாட்டேன். ஏன்னு சொன்னா நான் ஏற்கனவே போன தடவை அரைக்கும் பொழுது சொல்லியிருக்கேன், என்னோட கை பக்கத்துக்கு என்னமோ மஞ்சள் போட்டோம்னா எனக்கு சீக்கிரமா வண்டு பிடிச்சிருது, இல்லாட்டி ஒரு மாதிரி கட்டி கட்டியா சேர்ந்துருது. அதனால நான் மஞ்சளே போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் முத முதல்ல அரைக்கும் பொழுதுலாம் அப்படிதான், என்ன நம்ம கைக்கு மட்டும் இப்படி கெட்டு போகுதே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் மஞ்சள் மட்டும் போடாம அரைச்சு வச்சேன். அது கரெக்டா இப்ப 1 வருஷம், கரெக்டா 1 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு, 1 வருஷத்துக்கு நான் வரும். அது வந்து 1 கிலோ வத்தல் போட்டு அரைச்சேன், இப்ப 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். அதனால இந்த அளவு தான். இது ஒரு 6 மாசம் வரைக்கும் தாராளமா வரும். எங்க வீட்டுல 4 பேர் நாங்க, அதனால தாராளமா இது 6 மாசத்துக்கு வரும். இது குழம்பு மிளகாய் தூள். அடுத்து நான் சாம்பார் தூள் தனியா அரைச்சி வச்சுக்குவேன். இது ஃபர்ஸ்ட் டே இது காமிக்கிறேன் நான். இது அரைச்சி இது காய போட்டு ரெடி பண்ணிட்டு நான் நாளைக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு சாம்பார் தூள் காமிக்க போறேன். நான் ரெண்டுமே ஒரே சமயத்துல தான் அரைச்சி வைப்பேன். சப்போஸ் நம்ம குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் மிச்சம் இருந்தா கூட நான் தெரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிடுவேன். அரைக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்று போல தான் அரைப்பேன். இதுதான் அது, இதனுடைய அளவு. வத்தல் 1/4 கிலோ, மல்லி 1/4 கிலோ போட்டிருக்கேன். சீரகம்
50 கிராம் போட்டிருக்கேன். நீங்க 100 கிராம் வேணாலும் போட்டுக்கலாம். சீரகம் 50 கிராம். பெரும்பாலும் நான் சீரகத்தை வந்து வறுக்கவே மாட்டேன். சீரகத்தை இல்லாட்டி மனம் போயிடும் சொல்லுவாங்க. சட்டியை ஆஃப் பண்ணிட்டு சும்மா அந்த சூட்ல போட்டு லைட்டா போட்டு அப்படியே எடுத்துருவேன். இதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை கண்டிப்பா போடணும். கருவேப்பிலை போட்டாதான் அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேர் கொஞ்சோட போடுவாங்க, சில பேர் கருவேப்பிலையே போட மாட்டாங்க. நான் நல்லா நிறையவே கருவேப்பிலை போடுவேன். பாருங்க கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். கண்டிப்பா கருவேப்பிலை நிறைய போடுவேன். இதை நம்ம நல்லா உருவி வச்சுக்கிட்டு வறுக்கும் பொழுது வெறும் வானலியில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு அதிலேயே வறுத்து எடுத்துடலாம். நல்லா சுருண்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி வறுக்கிறது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல நிழல்லே காய போட்டும் கூட பவுடர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. என்னென்னு பார்த்தாச்சு, கடுகு நூறு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு, மிளகு. மிளகு வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன். இது 50லையும் கொஞ்சம் நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த பாருங்க, இது வந்து வெள்ளை மிளகு. பெரும்பாலும் இப்பதான் இதெல்லாம் எல்லாரும் பாக்குறோம், அவ்வளவா வெள்ளை மிளகு தெரியாது. வந்து கொஞ்சம் காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால இது 25 கிராம். இதை நம்ம கொஞ்சோண்டு இந்த மிளகு இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை மிளகு கொஞ்சோண்டு இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூளையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப நல்லா திரும்பவும் பாத்துக்கோங்க. 1/4 கிலோ 1/4 கிலோ எல்லாமே 100 கிராம். மிளகு, வெந்தயம், உளுந்து இது மட்டும் 50 கிராம் கணக்கு. மற்றபடி சோம்பு, சாரி பட்டை, பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லும்ல அந்த பெருஞ்சீரகம், கசகசா. இந்த மிளகாய்த்தூள் சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. கறி குழம்பு டேஸ்டே இருக்கும். நம்மளுக்கு கொதிக்கும் பொழுதே அவ்வளவு நல்ல வாசமா இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. நம்ம ஒண்ணு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா காய போட்டு எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஓகேயா, பாருங்க. இப்போ குழம்பு மிளகாயத்தூளுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டோம். அதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பப்ப சிம்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல 100 கடலை பருப்பு, பாருங்க நம்மளுக்கு பொன்னிறமா வந்துருச்சு. மாத்திடலாம். ஒரு தட்டுல போட்டு வச்சுட்டு அடுத்து அடுப்புல சிம்ல வச்சுக்கோங்க. 100 துவரம் பருப்பு, பாருங்க துவரம் பருப்பும் பொன்னிறம் ஆக போகுது. துவரம் பருப்பு வந்து ரொம்ப சூடு தாண்டாது, ரொம்ப சூடு தாண்டாது. அது அதனால நம்ம கடலை பருப்பு வறுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இந்த சூட்லயும் அதையும் போட்டுடலாம். அப்பதான் நமக்கு துவரம் பருப்பு வந்து கருகாது. அதே சமயத்துல சீக்கிரம் இறக்கிட்டாலும் அந்த துவரம் பருப்போட பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுன்னு ரெண்டு ஒன்று போல சேர்ந்து வறுபடுறோம். இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் லைட்டா, ரொம்ப கிடையாதுங்க, சும்மா ஒரு ஜஸ்ட் அவ்வளவுதான். 50 வெந்தயம், 2 கொஞ்சம் நம்ம எண்ணெயில வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஒரு சொட்டு மட்டும் ஊத்துறேன். நீங்க எல்லாத்தையுமே எண்ணெயில வறுத்துட்டோம்னா சீக்கிரமா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு வாட அடிச்சிடும் பவுடர். அதனால லைட்டா இந்த வெந்தயத்துக்கு மட்டும், அதே மாதிரி கருவேப்பில, பெருங்காயம். இப்ப பாருங்க நம்மளுக்கு வெந்தயம் வறுபட்டு, இதை இப்ப நம்ம எடுத்துடலாம். சத்தம் கேக்குது பாத்தீங்களா, இப்படி எடுத்துடணும். இப்ப பாருங்க சோம்பு, சோம்பு கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் சடன் வெடிக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வரும்பொழுது நம்ம இதோட கடுகையும் போட்டுக்கலாம்.
நமக்கு சோம்பு வந்து வாடை வந்துருச்சு. இப்ப கடுகு போட்டுடலாம். கடுகும் கொஞ்சம் சடசடன்னு வெடிக்கட்டும். பாருங்க கடுகு பொரியுது பாத்தீங்களா. இந்த சமயம் நம்ம சீரகத்தை போட்டுடலாம். சீரகம் போட்டு போட்ட உடனே எடுத்துடணும். சீரகத்தை வறுக்க கூடாது. இப்போ உளுந்து உளுந்து கொஞ்சம் பொன்னிறமா வரட்டும். இப்போ இது பாதி வறுபடும் போதே நம்ம தொளி உளுந்து பாதி போட்டுடலாம். இப்போ ரெண்டுமே நமக்கு ஒன்று போல வறுபடும். முதலே தொளி உளுந்து போட்டால் நம்மளுக்கு கருகிரும். அப்புறம் நமக்கு உளுந்து ரெண்டுமே ஒன்று போல வறுபட்டு பார்த்தீங்களா. இல்லாட்டி நம்ம இந்த உளுந்து மட்டும் போட்டோம்னா கருகிரும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மிளகு இதுல வெள்ளை மிளகு கொஞ்சம் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது. இதை வாசம் வந்தால் மட்டும் போதும் போதும் நமக்கு மிளகு வாசம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதிலே கசகசாவை போட்டுடலாம். ரொம்ப கசகசாவை பொறிக்க விட வேண்டாம். லைட்டா அவ்வளவுதான் சூட்ல மட்டும். ஏன்னா கசகசாக்கெல்லாம் ஈஸியா வண்டு விழுந்துருங்க. அதனால பச்சையா போட்டோம்னா வண்டு விழுந்துடும். அதனால லைட்டா சூடு பண்ணிட்டோம்னா சீக்கிரமா வண்டு விழுகாம இருக்கும் நமக்கு. இது எடுத்துடலாம். இப்போ இந்த சூடே போதும். பாருங்க இதுல பட்டை பட்டை வந்து எண்ணெய் போட்டு பொறிக்க வேணாம். சும்மா சூடு பண்ண மட்டும் போதும். சட்டியில் போட்டோடனே நமக்கு வாசம் வந்துருச்சு. லைட்டாக சூடு பண்ணி மட்டும் இதை எடுத்துடலாம். அடுத்து பாருங்க கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பெருங்காயம் பெருங்காயத்தை நல்லா அப்படி நம்ம இழுத்தோம்னா இதாக வரும். பச்சையாக இருக்கிறதுனால நல்லா அப்படி வரும். நல்லா இது பண்ணிட்டு இல்லாட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது இப்படி போட்டால் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வறுபடும். அதனால நான் அப்படி போடுறேன். போட்டு நல்லா வறுபடவும் மறுபக்கம் பெரட்டி விட்டுருங்க. நம்ம இந்த எண்ணெயிலையமும் கருவேப்பிலை பொரிச்சிடலாம். இந்த பொரியது பார்த்தீங்களா. இப்படி ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி பெரட்டி வரட்டி விட்டோம்னா ஈஸியாக பொரிஞ்சிடும். இல்லாட்டி பச்சையாக பொரியாமலே இருக்கும் நம்மளுக்கு. இது நல்லா சூப்பராக பொரிஞ்சிருங்க. கருகை விட்டுறக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா நல்லா நல்லா கம்ம கம்மான வாசம் வருது. நடுவில் பாருங்க பச்சையாக இருக்கு பார்த்தீங்களா. அதனால் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு பொரிய விடணும். அப்போ தான் உணவோட பொரிஞ்சு வரும். இப்போ பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இந்த சடசடன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா. இது வராத அளவுக்கு நம்ம அதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சவுண்டு நல்லா குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க நம்ம இதில் மல்லி வறுத்துக்கலாம். நான் பாருங்க இரும்பு சல்லடை பழைய கால சல்லடைங்க இது. இதில் வச்சு சலிச்சோம்னா இந்த அறமல்லியெல்லாம் கொஞ்சம் விழுந்துடும். ரொம்ப சிறுசாக இருக்கிறதெல்லாம் அதை எடுத்துட்டு நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மூணு தடவை நம்ம போட்டு வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம முக்கால் கிலோ முக்கால் கிலோ கரெக்டாக எடுத்துருக்கோம். அதனால இது ரொம்ப வறுக்கணும்லாம் இல்லை. லைட்டாக வறுத்தா போதும். வாசம் வந்தால் போதும்.
சூடு ஏத்தினா மட்டும் போதும், அப்பதான் நம்மளுக்கு கெடாம இருக்கும். நான் எப்பயும் சொல்லியிருக்கேன், பச்சை அரைச்சா சில சமயத்துல நம்மளுக்கு வண்டு விழுக ஆயிரும், அதனால லைட்டா சூடு பண்ணா போதும். அந்த மல்லி வாசம் வரும் பாத்தீங்களா, அப்படி வரவுமே நம்ம அதை தட்டிடலாம். எல்லா எல்லா மல்லியும் அதே மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையும் இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு வத்தல் வந்து நல்லா காய வச்சிருக்கேன் வத்தலை. அந்த வத்தல் அப்படி நம்ம லைட்டா கையை வச்சு அப்படி நொறுக்கி விட்டுட்டு இதோட மொத்தமா சேர்ந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு பவுடரை காமிக்கிறேன். இந்த பாத்தீங்களா, நான் மிளகாய்த்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது குழம்பு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கலரா இருப்பாரு, நல்லா கலர்ஃபுல்லா இருப்பாருங்க. இது நல்லா சூப்பரா இருக்கும். என்ன குழம்பு வேணா வைக்கலாங்க, கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லி நம்ம பிரியாணிக்கு போகும் பாருங்க, அந்த அந்த மாதிரி இது எல்லாமே செய்யலாம். எல்லா குழம்பு வகைகளுமே செய்யலாம், சாம்பார் தவிர மற்ற எல்லாமே இதில் பண்ணலாங்க, கூட்டு எல்லாமே பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.